இவனை கவனமாக பார் சாணக்கியா, இவன்தான் அந்த மகான் விடுகதை தலைவன். இவன்தான் உனக்கு உதவி இருக்கிறான் அல்லவா? இவன்தானே உனக்கு அந்த அபூர்வ விடுகதைக்கான பதிலை கூறினான். இவன் உதவியால் தானே நீ என் ரகசிய தனத்தை திருடினாய். இரண்டு நாள் திட்டம் மட்டும்தான். போஜனம் இல்லை, நீர் இல்லை, வேறு வழியும் இல்லை. ஏனென்றால் நான் இவனை உயிருடன் இந்த சுவரில் புதைத்து விட்டேன். இன்னும் ஏதோ ஒரு ஒளியின் ஆசையுடன் இவன் இருந்து கொண்டிருக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான் என்றால், எவராவது வருவார்கள், இவனை காப்பாற்றுவார்கள். ஆனால் இவனுக்கு ஒன்று தெரியாது, எப்போதும் மகதத்தின் இந்த சிலைக்குள் எவர் பிரவேசம் செய்தாலும் அவனுக்கான ஆசைக்கும் ஆர்வத்திற்கும் இந்த சிறையில் இடமே இருக்கக்கூடாது. இந்த ஆசை, ஆர்வம், கருணை, இவைகளை நிச்சயம் வாங்க முடியும். எவராவது அதன் விலையை கொடுக்க முன்வந்தால் அப்போது. நீ மட்டும் என்னுடைய ரகசிய தனத்தை எங்கு மறைத்து வைத்திருக்கிறாய் என்று முன்பே என்னிடம் கூறியிருந்தால் உனக்கு நான் உயிர் பிச்சை அளித்திருப்பேன். தனானந்தா, தலையில் மகுடத்தை வைத்துக் கொண்டு, ரத்தினத்தால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு, நீ இந்த உலகத்திற்கு முன்னால் ஒரு சக்கரவர்த்தியாக வலம் வந்து அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் என் முன்னால் அது நடக்காது. எனக்கு உன்னுடைய சுயரூபம் என்னவென்று தெரியும். நீ கேவலம் ஒரு வியாபாரி மட்டும்தான். சாணக்கியா, ஒரே ஒரு தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வியாபாரி, தனத்தை சம்பாதிக்கும் தர்மம். அந்த தர்மத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்வான், பேரம் பேசுவான். இப்போது நீ செய்து கொண்டிருப்பது போல நீ எப்போதுமே சக்கரவர்த்தியாக இல்லவே இல்லை தனானந்தன். நீ ஒரு ராஜாவுக்கு உண்டான தர்மத்தை மட்டுமல்ல, அத்துடன் சேர்த்து உன்னுடைய ஜாதி, உன்னுடைய வர்க்கத்தையே வெட்கப்பட வைத்து விட்டான். நீ ஒரு நாவிதன் தானே? ஒரு சாதாரண நாவிதனாக இருப்பவன் நாள் முழுதும் உழைத்து தனத்தை சம்பாதிப்பான், தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வதற்காக. ஆனால் நீ ஒரு கேவலமான சக்கரவர்த்தியாவாய் தனானந்தா. உன்னுடைய மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கும் தனத்தை திருடுபவன் நீ. ஆரம்பத்தில் உன்னிடம் ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. உன்னுடைய ஜாதிக்காக, உன்னுடைய வர்க்கத்திற்காக, நாவிதர்களின் இனத்திற்காக நீ ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கலாம். ஆனால் நீ என்னவாக மாறி நிற்கிறாய் தெரியுமா? ஒரு கலங்கத்தின் அடையாளமாக நிற்கிறாய். எவ்வளவு 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 உபதேசம் செய்வான் மகாமாத்தியரே! இவன் பேசும் ஒரு வார்த்தை கூட என் காதுகளுக்கு கேட்க கூடாது. நான் கேட்க விரும்புவது இவனுடைய அலறல் சத்தம். இவன் யாச்சகம். நம்முடைய இந்த சிறைச்சாலையில் இந்த உலகின் கொடுமையான விலங்குகளுக்கான ஏற்பாடு இருக்கிறது அல்லவா? ஆம் மகாராஜா. முயற்சி செய்யுங்கள், இந்த பிராமணனை அந்த மிகச்சிறந்த விலங்கு சுவைத்து பார்க்க. நிச்சயமாக மகாராஜா. அவ்வாறு செய்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.